மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துக்கலாம், ஆனால் அந்த மூணு பேருக்கும் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்னைக்குமே வந்து சேர்த்துக்கிற மாதிரி எங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு இபிஎஸ் சொல்லிட்டாரு. மன்னிப்பு கடிதம் யார் கொடுக்கணும், யார் கட்சி யார் கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களை ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் தான் தியாக தலை சின்னமாக கொடுக்கணும் எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு. உன்னை தெரியாமல் இந்த அரியணையில் உட்கார வச்சுட்டு போனோம்னா கூவத்தூரில், அதுக்கோசம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறோம், சின்னமாக தான் மன்னிப்பு கேட்குறோம். இவரை நம்பி கூட்டணி வச்சேன், பிஜேபி நம்பி கவர்னர் மாநில கையை கொடுத்தேன், அதனால் அண்ணன் ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்கணும். இவங்க கேட்கக்கூடாது, இவங்கெல்லாம் யார்கிட்ட கேட்கணும், அதிமுக தொண்டர்கிட்ட கேட்கணும். இதுக்கெல்லாம் மூலையாக செயல்பட்ட டிடிவி தினகரன் மன்னிப்பு கேட்கணும். எப்படி கேட்கணும், எப்போ இதுக்கெல்லாம் நான் மூலையாக பின்னாடி இருந்து செயல்பட்டேன், அதனால் நான் வந்து இனிமேல் அதிமுக தொண்டனை காலத்தொட்டு தொடங்கி கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி தவறு வாழ்நாள் முழுவதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பகிரங்க மன்னிப்பு இவங்க மூணு பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டங்கிட்ட தான் கேட்கணும். இந்த துரோகி கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்ப நாளைக்கு ஏதாவது மறுபடியும் அழைப்பு விடுக்கப்படுகிறது ஓபிஎஸ்க்கு அப்படின்னா திரும்ப அந்த துரோகியோட சேர்ந்துதானே இருக்கணும். ஒரு அவரே அறிவிச்சிட்டாரு, அண்ணன் பண்ணுட்டாரு சொல்றாரு, இனி வாழ்நாள்ல இந்த எடப்பாடி எட்டு தோல்வி எடப்பாடியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு. அது பிஜேபி சொன்னாலும் சரி சேர்த்தாலும் சரி. அப்ப எந்த முறையில போய் அவர் வந்து பிஜேபியோட சேருவார்? எல்லாம் திரிச்சூல வியூகம் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. தியாக தலைவி சின்னம்மா, டிடிவி சாரு, அண்ணன் பன்னீர்செல்வம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அவசரப்படாதீங்க, நாங்கள் ஒரு சீமானவன் கூட அவர் கூட கூட சேர்ந்து கூட ஜெயிப்போம். உங்களுக்கு புரியல, சீமான கட்சியோட கூட சேர்ந்து சேர்ந்து ஆம் தமிழர் கட்சியை கூட வச்சு ஜெயிப்போம். ஆனால் இவங்களே ஜெயிக்க விட மாட்டோம். எடப்பாடி எட்டு தோல்வி எடப்பாடி, இது ஒம்பது தோல்வி எடப்பாடியாக தான் 2024 முடிய போகுது. ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறேன், சேலத்திலாவது எடப்பாடியை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள். மற்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. சேலம் இருக்கிற தொகுதியிலாவது ஒரு சீட்டு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் சொல்கிறதுக்கு நாங்கள் அதிமுக தொண்டனுக்கு நான் காலில் விழுந்து நாங்களும் மன்னிப்பு கேட்குறோம். அது நாலு பேர் இல்லை, மூணு பேர் இல்லை, நாலாவதாலும் நாங்களும் கேட்குறோம், நானும் கேட்குறேன். அதனால் ஒரு சீட்டு கவுன்சிலரே ஜெயிக்க முடியாத ஒரு ஆள், ஒரு வீட்டான நீங்கள் ஒரு எம்பி ஜெயிக்க முடியுமா? ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கும்போது உன்னாலும் அந்த எம்பி சேலம் தொகுதி ஜெயிக்க முடியாது, இப்போ ஜெயிக்க முடியும். இபிஎஸ் பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாது. இருந்துச்சு, நேற்று தெரிஞ்சிச்சு. அதாவது பாரத பிரதமருக்கு முந்தா நேற்று வரைக்கும் ஒரு நல்ல பிரகாசமான இது இருந்தது. மீண்டும் அவர் 24 இன்னும் 5 ஆண்டு அவர் பிரதமர் ஆகிடுவார் நல்லா நினைச்சோம். இந்த எட்டு தோல்வி எடப்பாடி போய் பக்கத்தில் நின்னாரு, அன்னைக்கு பிஜேபியோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நேற்று வந்து ஸ்டார்ட் தான். சரி, நீங்க வந்து அவர் சொன்னார் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவோட அதிகமாக வளர்ந்துருக்கு, பிஜேபி வளரல, காங்கிரஸ் வளர்ந்துருக்கு மறைமுகமாக. அவர் என்னைக்கு நடப்பயணம் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சாரோ கன்னியாகுமரியிலேருந்து அன்னிலிருந்து வளர்ந்துருக்கு. திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்கு இந்திய இங்கே தமிழ்நாட்டில், இந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தி. இந்த செந்தில் பாலாஜி மட்டும் மிகப்பெரிய அதிருப்தி பார்த்தோம். ஆனால் காங்கிரஸ் மேலே எந்த அதிருப்தியே இல்லை. காங்கிரஸ் 20 சீட்டு கொடுத்தா 20 காங்கிரஸ் ஜெயிக்கும் தமிழ்நாட்டில். அந்த நிலவில் காங்கிரஸ் மறைமுகமாக.